ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிஸியான விலாக் வந்து பார்க்கலாம். மார்னிங் ரொட்டீன்லேருந்தே இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பாலக்கீரை பருப்பு போட்டு கடைய போகிறேன். அதுக்காக சாதமும் பருப்பும் வந்து குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடறேன். பாலக்கீரை பருப்பு போட்டு கடைய போகிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சடி செய்ய போகிறேன். இப்போ பொரியல் செய்கிறதுக்கு எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்துட்டு செஞ்சிட்றேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து மாங்காய் பச்சடிக்காக மாங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகாவை தாளிச்சிட்டு மாங்காவை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மூடி வச்சிடறேன். வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சைடு வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ கீரை மட்டும் செஞ்சிட்டா சமையல் வந்து முடிஞ்சிடும். கீரை ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து கோதுமை ரவையில் வந்து உப்புமா வந்து பண்ண போகிறேன். அதுக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து செஞ்சு முடிக்க போகிறேன். இன்றைக்கி இன்ஃப்யூஸ்டு வாட்டரில் 2 பீஸ் வந்து ஆரஞ்சும் 1 பட்டை 1 ஏலக்காய் 1 கிராம்பும் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த ஆரஞ்சோட இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கும் முடிஞ்சது, லஞ்ச் ஒர்க்கும் வந்து முடிஞ்சது. கீரைக்கு காரமாக வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். மாங்காய் பச்சடியில் பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கிறதுனால காரம் இனிப்பு புளிப்பு மூணுமே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமாவோட ஓட்ஸ் கஞ்சியும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃப்ரூட் சாலட்டுக்கு பப்பாயா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊட்டி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேப்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன். இதை போல் கட் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து அப்படியே நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்து வந்துடும். இது அப்படியே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பால் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நேற்றுக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் மார்க்கெட் போய் வந்தோம். அப்போ வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து போடுறதுக்காக கம்பு கேழ்வரகு திணை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடறேன். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற நாய்க்கு காக்காக்கெலாம் வந்து போடுறதுக்கு பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடறேன். இது வந்து அரிசி வந்து குருவிங்களுக்கு போடுறதுக்காக. இப்போ இதெல்லாமே இந்த பக்கெட்டில் வந்து போட்டுட்டு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். டெய்லி கொஞ்சமாக எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாடி தோட்டத்துக்காக சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் உரம் கம்போஸ்ட் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். கம்போஸ்ட் வந்து நானே வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் மக்களை அதுக்காக வந்து வெளியில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
அதுக்கப்புறம் இது வந்து இலக்கியெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து பயோ தான், எதுவும் கெமிக்கல் இல்லை. இதெல்லாம் வந்து மண்ணில் வந்து போடுறதுக்காக, மண்ணை வந்து நல்லா வளப்படுத்துறதுக்கு. இது வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் விளாகில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த சங்கு சக்கரம் நாமம் வந்துட்டு ஓஹெச்பி ஷீட்டில் வந்து செஞ்சுருந்தேன். அது போலவே வந்து கொஞ்சம் ரங்கோலி வந்து செஞ்சுருக்கேன், ஒரு பீகாக் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் பெயிண்ட் ஒர்க்கும் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ அடியில் இருக்கிற பேப்பரை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் பீஸு, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு லோட்டஸு, சைட்லலாம் பார்த்திங்கன்னா மேங்கோ, மேலே வந்து ஒரு மயில். இந்த டிசைன் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அதை பார்த்து வந்து நான் அப்படியே வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ரங்கோலி. இதில் வந்து சென்டரில் வந்து ரவுண்டு ஷேப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சுற்றியும் வந்து 9 பெட்டல்ஸ் வந்து வருது. இப்போ 3 செட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த தரைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கோம். சில இடத்துலலாம் வந்து அந்த பெயிண்ட் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம மாடி தோட்டம் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து ஊறிட்டு தரை வந்து வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இன்னொரு தடவை வந்து இப்போ அந்த பெயிண்ட் வந்து கொடுத்துடலான்னு இருக்கோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் அந்த தரையில் இருக்கிற அந்த ஏற்கனவே இருந்த பெயிண்ட்லாம் வந்து நல்லா சுரண்டிட்டு எடுத்துட்டேன். இல்லைன்னா வந்து மறுபடியும் அதுக்கு மேலே வந்து அடிக்கக்குள்ளே அது அப்படியே உறிஞ்சி வந்துடும். இப்போ அதுக்காக வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏஷியன் பெயிண்ட். இது லாஸ்ட் டைம் அடித்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து அடிச்சிருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் க்ரீன் கலராக வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கோட்டு வந்து அடிக்கணும். ஃபஸ்ட் கோட்டில் மட்டும் 3:1 வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். 3 கோட்டு வந்து அடித்தாதான் வந்து கரெக்டாக இருக்கும். புதுசாக வந்து மாடி தோட்டம் வைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை போல் தளத்துக்கு வந்து இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தோட்டம் வந்து வைங்க. அப்போ தான் வந்து தளம் வந்து வீணாக போகாமல் இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கீழே வந்து வெயிலும் வந்து அதிகமாக தெரியாது. கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் வந்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு முளை வந்ததுக்கப்புறம் மண்ணில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பறவைங்க வர்றதுக்காக தான். கம்பு, கேழ்வரகு செடிலாம் வந்து வீட்டில் வச்சோம்னா வந்து பறவைங்க வந்து ஈஸியாக வந்து வரும். இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள்லே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பார்ட்டாக வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கோம். அதுவும் அதிகமாக வெயில் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு செய்ய முடியுது. இன்றைக்கி இந்த இடம் வந்து முடித்தாச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த இடத்துல இந்த சைடு இருக்கிற செடியெலாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து பெயிண்ட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன்.
இந்த விலாக இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.